எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி சொல்ல போகிற கதை வந்து எல்லாருக்கும் பரிச்சயமான கதை தான், அதாவது பார்க்கடல் கதை. ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கு இது போட்டு காட்டுங்க. கடைசியாக இந்த கதையோட உட்பொருளையும் நான் வந்து விளக்குறேன். ஸோ இப்போ நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். தேவர்கள் அசுரர்கள் ரெண்டு பேரும் வந்து பார்க்கடலை கடையிறதுக்காக ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க. அதாவது அசுரர்கள் வந்து டிமாண்ட் பண்ணாங்க, பார்க்கடலை கடையும் போது வர அமுதத்தில் எங்களுக்கும் சரிபாதி பங்கு தரணும் அப்படின்றது தான் அந்த டிமாண்ட். இதனால் தேவர்கள் வந்து ரொம்ப அச்சப்பட்டாங்க. உங்களுக்கே தெரியும் இல்லையா, அமுதம் குடித்தா சாகா வரம் வந்துடும், சிரஞ்சீவி ஆகிடுவாங்க. அதனால் அவங்க வந்து அசுரர்கள் அதை பருகுனா இந்த உலகத்துக்கே பெரிய அச்சுறுத்தலாக போயிடும் அப்படின்னு அவங்க பயந்தாங்க. இதை வந்து மகாவிஷ்ணு கிட்டே எடுத்துகிட்டு போனாங்க. மகாவிஷ்ணு வந்து அவங்க கடையட்டும், நான் என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். உடனே சரின்னு சொல்லிட்டு கடைய ஆரம்பித்தாங்க. அது வந்து பெரிய மலை இல்லையா, அதை கடையிறதுக்கு நமக்கு ஒரு பெரிய கயிறு வேணும். அதனால் வாசுகி பாம்போட உதவியை நாடினாங்க. வாசுகி பாம்பு ஓகேன்னு சொன்னோடனே கடைய ஆரம்பிக்கும்போது தலைப்பகுதியை வந்து அசுரர்களுக்கு கொடுத்துட்டாரு மகாவிஷ்ணு. வால் பகுதி வந்து தெய்வர்கள் வந்து கடைய ஆரம்பித்தாங்க. ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்து கயிறு இருக்கிறச்ச வாசுகி பாம்போட ஆலகால விஷயம் வந்து வெளியே வரும்ன்றது மகாவிஷ்ணுக்கும் முன்னாடியே தெரியும். அதனால தான் தலைப்பகுதி வந்து அசுரர்களுக்கு கொடுத்தாங்க. கடைய ஆரம்பித்தாங்க. கடையும் போது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அந்த மலை வந்து பார்க்கடலுக்குள்ளே மூழ்க ஆரம்பிச்சிது. எல்லாரும் பயந்தாங்க. அந்த நேரம் மகாவிஷ்ணு வந்து தன்னோட அவதாரங்களில் ஒன்றான கூர்ம அவதாரம் கொண்டு, அதாவது ஆமை அவதாரம் கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த அவதாரம் கொண்டு அந்த மலையை அழகாக தாங்கி மேலே கொண்டு வந்து பிடிச்சிக்கிட்டார். ஸோ திருப்பியும் கடைஞ்சிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இறுக்கம் தாங்க முடியாமல் வாசுகி பாம்பு தன் வாயிலேருந்து அழகால விஷத்தை வெளியே கக்க ஆரம்பித்தாங்க. அந்த விஷம் அவ்வளவும் நேரடியாக அசுரர்கள் மேலே தான் முதல்ல வந்து அவங்கள அஃபெக்ட் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் அந்த விஷம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கடலில் கலக்க ஆரம்பிச்சது. பார்க்கடலில் கலந்த உடனே தேவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் அச்சமாயிடுச்சு. ஏன்னா பார்க்கடலில் பரவனா இந்த உலகத்தில் இருக்க எல்லா ஜீவராசிகளுமே அழிஞ்சு போயிடும். அதனால் பயந்தாங்க. அந்த நேரம் நம்மளோட சிவபெருமான் தோன்றி அந்த விஷத்தையெல்லாம் அவரே தனக்குள்ளே பருகி எடுத்துக்கிட்டார். அந்த விஷம் வந்து உள்ளே இறங்கக்கூடாதுன்னு பயந்த பார்வதி தேவி வந்து அந்த விஷம் உள்ளே இறங்கும் போதே சிவனோட கழுத்தை தன்னோட கையால் தடுத்து பிடிச்சிக்கிட்டாங்க. அப்போ அந்த விஷம் வந்து உள்ளே போகாமல் சிவனோட கண்டத்தில், அதாவது கழுத்துலேயே தங்கிருச்சு. நீல நிறமாக மாறிடுச்சு அவரோட கழுத்து. ஸோ அதனால தான் அவர் பேர் வந்து நீலகண்டன் அப்படின்னு பேர் வந்தது. ஸோ அதோட உட்பொருளை வந்து நம்ம லாஸ்ட்டில் நான் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து விஷத்தெல்லாம் எடுத்தாச்சு, அமுது வந்துருச்சு, எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். அந்த நேரம் மகாவிஷ்ணு வந்து தன்னை வந்து மோகினி போல தோற்றத்தை மாற்றிக்கிட்டாரு. ஸோ மோகினி வந்து மிகவும் அழகான பெண். அந்த மோகினியோட அழகில் வந்து அசுரர்கள் எல்லாருமே மயங்கிட்டாங்க. அப்போ மோகினி வந்து அந்த கலசத்தை எங்கிட்ட கொடுங்க, நான் பரிமாறுறேன் அப்படின்னு சொன்னனே அசுரர்கள் தான் அவங்களோட அழகில் மயங்கிட்டாங்களே. அதனால் அசுரர்களும் ஓகே, அவங்க எது கொடுத்தாலும் எங்களுக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே அந்த அமுதை வந்து எப்படி பகிர்ந்துக்கிறதுன்றது அவங்களுக்கு குழப்பமாக இருந்தது. அப்போ மோகினி வேடத்தில் இருக்க மகாவிஷ்ணு சொன்னாங்க, மேலே இருக்க தெளிஞ்ச தண்ணியை வந்து நான் வந்து தேவர்களுக்கு கொடுத்துறேன், கீழே இருக்க மண்டியை வந்து நான் அசுரர்களுக்கு கொடுத்துறேன்னு சொன்னேன். அசுரர்களும் ஓகேன்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு வரிசையில் உட்காந்தாங்க. உடனே மோகினியும் தன்னோட அழகான நடனத்தில் ஒரு ஒரு கரண்டியாக எடுத்து 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 மேலே இருக்க பகுதியை ஃபுல்லாக தேவர்களுக்கு அவசர அவசரமாக பரிமாறிட்டாங்க. ஆனால் அசுரர்களுக்கு இந்த பக்கம் வரும்போது சும்மா வெறும் கரண்டி ஆட்டிட்டு ஆட்டிட்டு அவங்க கொடுக்கல. இப்படி போனோடனே அந்த அசுரர்கள் கூட்டத்தில் ஒரு கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டான ஒரு அசுரர், அவர் பேர் வந்து ஸ்பர்பனு. அவர் வந்துட்டு இதை கவனித்தார். அவருக்கு வந்து ஒரு அச்சம் வந்துருச்சு, ஒரு வேளை நமக்கு கிடைக்காதோ, நம்ம முதல்ல அந்த அமுதத்தை வந்து பருகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் தன்னை வந்து ஒரு தேவர் போல் ஒரு தோற்றத்தை மாற்றிட்டு தேவர்கள் பகுதியில் போய் உட்காந்துக்கிட்டார். இதை தெரியாத மகாவிஷ்ணு வந்து அவருக்கும் அமுதத்தை பரிமாறிட்டார். இவரும் அவசர அவசரமாக அதை குடிச்சிட்டார். இதை வந்து நம்ம சந்திர பகவானும் சூரிய பகவானும் கவனிச்சிட்டாங்க. அதை மகாவிஷ்ணு கிட்டே எடுத்துகிட்டு போனோடனே இது கடும் கோபம் கொண்ட மகாவிஷ்ணு வந்து தன்னோட சக்கரத்தை கொண்டு ஸ்வர்பனுவோட தலையை துண்டிச்சிட்டார். துண்டித்த உடனே ஒரே வார்த்தையாக, அசுரர்களுக்கெல்லாம் அமுது கிடையாது, உங்கள் இனத்தவர் வந்து இந்த ரூல்ஸை வந்து மீறிட்டார் அப்படின்னு சொன்னோடனே அசுரர்களுக்கும் பயங்கர ஷாக்கு, அவங்களுக்கு ரொம்ப கோபம் வந்துட்டு ஸ்வர்பனு வந்து இனிமேல் எங்கள் அசுர குலத்திலே கிடையாதுன்னு சொல்லிட்டு அசுர குலத்துலேருந்து ஒதுக்கி வச்சுட்டாங்க.
ஸ்வர்பனு தலையை துண்டிக்கப்பட்டதுனால அவர் அமுது குடிச்சிட்டார் இல்லையா, அவருக்கு வந்து சாவு வராதில்ல, அதனால் தலை தனியாக உடம்பு தனியாக இருந்தாலும் அவரோட உயிர் போகலை. இது அவர் வந்து வேதனையில் ரொம்ப துடித்தார், நம்மளுக்கு உயிரே போகலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வேதனைப்பட்டு பிரம்மதேவர்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி என்ன பண்ணுறது, எனக்கு எதாவது ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னு சொன்னோன்னே பிரம்மதேவர் வந்து இந்த உடலையும் இந்த தலையும் இணைக்க முடியாது, இது வந்து நம்மளோட மகாவிஷ்ணுவால் தான் முடியும், நீங்கள் அவர்கிட்ட போய் கேளுங்க அப்படின்னோடனே இவரும் மனம் வருந்தி மகாவிஷ்ணுக்கிட்ட எனக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க, என் உயிரும் போகலை, எனக்கு உடலும் இல்லை, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டோடனே மகாவிஷ்ணு வந்து சரி நான் வந்து உனக்கு ஒரு உடலை தரேன், நீ வந்து இது வந்து நீ ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 தலை நாகத்தோட உடலை தராரு. ஸோ அந்த தலையை வந்து அந்த 5 தலை நாகத்தோட தலைப்பகுதி வந்து இவரோட உடல் பகுதியிலையும் இவரோட தலைப்பகுதி வந்து நாகத்தோட உடல் பகுதியிலையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா வந்து இதை ஃபிக்ஸ் பண்ண முடியாது, ஸோ தனித்தனியாக ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுதான் ராகுவாகவும் கேதுவாகவும் உருவானது, இதுதான் ராகு கேது உருவான கதை. ஸோ அவர் வந்துட்டு இப்போது தேவர் குலத்துலையும் இல்லை அசுரர் குலத்துலையும் இல்லை இல்லையா, அதனால் அவர் என்ன பண்ணார்னா சரி அப்போ நான் வந்து ராசி மண்டலத்தில் இடம் பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மதேவர்கிட்ட கடும் தவம் இருந்து தவமும் பலன் அடித்து அவரை வந்து அவர் ராசி மண்டலத்தில் இடம் பிடித்தார். ஸோ அப்போவுமே வந்து நம்ம கோள்கள் வந்து ஒரு பக்கமாக சுற்றும் போது ராகு கேது மட்டும் ஆப்போசிட் சைடு வந்து சுற்றும், அதனால தான் நீங்கள் நவகிரக இதுலேயும் பார்த்துருப்பீங்க ராகுவோட சிலையும் இருக்கும் கேதுவோட சிலையும் இருக்கும். அதே போல் அவங்க ராகுவும் கேதுவும் எப்படி இருந்தாலும் அவங்க வந்து குணத்தில் வந்து அசுரர்கள் தான் இல்லையா, ஸோ அவங்க அந்த அவங்களோட நிழல் வந்து நம்ம பூமியில் படுறச்ச அதைத்தான் ராகு காலமாகவும் கேது காலமாகவும் சொல்லுவாங்க. நல்லா ராகு காலத்தில் வெளியே போகாத அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ இதனால தான் வந்து அந்த பேர் வந்தது. ஸோ இதுதான் ராகு கேது வந்து எப்படி உருவானாங்க, எப்படி அவங்க வந்து ராசி மண்டலத்தில் இடம் பிடிச்சாங்கன்ற கதையும் இப்போ வந்து நம்ம வந்து உட்பொருளை பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்டோரியில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்த்தோம், பார்க்கடல் மலை பாம்பு மூணு பார்த்தோம். ஸோ பார்க்கடல் வந்து நம்ம பறந்து விரிஞ்சு இருக்கிற நம்மளோட ஆள் மனசு, அதில் மலை வர்றது வந்து நம்ம உடம்பில் இருக்கிற ஆதார சக்கரங்கள், அப்புறம் அந்த பாம்பு வருது இல்லையா, அந்த பாம்பு வந்து நம்மளோட நாடி, அதாவது ஆதார சக்கரங்களை வந்து நம்மளோட நாடியை கொண்டு அதாவது நம்மளோட மூச்சை கொண்டு அதை தூண்டிவிடும்போது அமுதும் வரும் விஷமும் வரும். அதாவது அமுதுன்றது வந்து நம்மளோட நல்ல கேரக்டர், அதாவது நம்மளோட நல்ல குணங்கள், விஷம்ன்றது வந்து நம்மளோட கெட்ட குணங்கள். மனுஷங்களுக்கு வந்து நல்ல குணமும் இருக்கும் கெட்ட குணமும் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி வந்து நம்ம அமுதை தான் வெளியே காட்டுவோம், விஷத்தை வெளியே காட்ட மாட்டோம், ஆனால் ரெண்டுமே இருக்கும் நம்மளோட ஆள் மனசில், அதாவது நம்ம நாடியை கொண்டு தூண்டும் போது இது எல்லாமே வெளியே வரும். ஸோ வெளியே வர்றது அது இது வந்து ஸ்டோரி மூலமாக சொல்கிறதுனால நமக்கு வந்து ஈஸியாக நமக்கு ரீச் ஆகும். ஸோ நம்ம மனசில் இருக்கிற விஷயங்கள் தான் வந்து இந்த மாதிரி கதைகளாக வெளியே வர்றது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அந்த விஷத்தை வந்து நீலகண்டன் குடித்தாரு, அதாவது சிவபெருமான் குடித்தாரு அப்படின்றத நான் சொன்னேன். ஸோ சிவம்ன்றது யார், எல்லாம் சிவமயம் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அதனால் சிவன் வந்து எல்லாமே சிவன் தான், புல்லுனாலும் சிவன் தான், பூண்டு புல்லாகி பூண்டாகி, ஸோ அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. ஸோ எல்லாமே வந்து சிவன் தான், நம்மளும் சிவன் தான். அப்போது இதில் சிவன்ற வர ஒரு விஷயம் வந்து நம்ம தான். ஸோ நம்ம வந்து அந்த அமுதம் வந்து நம்ம ஆள் மனசில் பரவாமல் இருக்கிறதுக்காக அந்த விஷத்தை வந்து நமக்குள்ளேயே நம்ம குடிச்சிக்கிறோம், அதாவது வந்து நம்மளோட நல்ல குணத்தை தான் வெளியே மோஸ்ட்லி காட்டுவோம், கெட்ட குணம் வந்து வெளியே தெரியாது இல்லையா. ஸோ அதை வந்து நம்ம ஃபுல்லாக குடிச்சிட்டு அந்த கெட்ட குணம் வந்து நம்ம உடலுக்கு உள்ளே போனாலும் நமக்கு தீங்கு, வெளியே வந்தால் வெளியே இருக்கவங்களுக்கு தீங்கு, அதனால் அதை வந்து நம்மளோட கண்டம் அதாவது நம்மளோட கழுத்துக்குள்ளேயே அடக்கி வச்சுக்கணும், அதுதான் வந்து இந்த கதையோட உட்பொருள். ஸோ சிவன் குடித்தாரு உள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக அதை தடுத்து தொண்டையில் வச்சதா இதில் வரும். அதே தான் நம்மளும் நம்மளோட தீய குணங்களை வெளியும் துப்பக்கூடாது உள்ளேயும் முழுங்கக்கூடாது, நம்ம கண்டத்திலேயே அதை வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்க தெரியணும். ஸோ அதுதான் வந்து நீலகண்டனுக்குரிய பேர்க்குரிய விளக்கம். ஸோ நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த ஸ்டோரி இந்த உள்பொருள்லாம். ஸோ நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு சொல்லும் போது உட்பொருளோடு சேர்ந்து சொல்லுங்கள், எந்த கதையாக இருந்தாலும் உட்பொருளோடு சேர்ந்து சொன்னீங்கன்னா கதையோட விஷயமும் அவங்களால என்ஜாய் பண்ண முடியும், உட்பொருளையும் அவங்களால அனுபவிக்க முடியும், அவங்களால ஈஸியாகவும் புரிஞ்சிக்க முடியும். அதுக்காக தான் நம்ம வந்து ஸ்டோரி வழியாக மாரல் சொல்கிறது. ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு நல்ல கதையோட நெக்ஸ்ட் டைம் நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய் ஆல்.